ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரவுண்டிங் ஆஃபை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ 18.35 ஃபோர் டிஜிட்டுங்கிறத த்ரீ டிஜிட்ஸில் நீ ரவுண்ட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எப்படி பண்ணுவீங்க? ஸோ லாஸ்ட் இது வந்து ஃபைவ், அப்போ முந்தினது ஆடாக இருக்குது, இதுக்கு அடுத்து நான் ஜீரோ டிஜிட் இல்லை, அப்போ என்ன பண்ணோம்? ரைஸ் பை ஒன்னா? அப்போ 18.4. ஸோ இங்கே பாருங்கள், த்ரீ டிஜிட்ஸில் எழுத சொல்லியிருக்கான், ஃபோர் டிஜிட் கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஃபையை ட்ராப் பண்ணணும். முந்தின இருக்கிறது என்னது? ஈவனா? இதுக்கு அடுத்து நான் ஜீரோ கிடையாது, அப்போ ஈவனாக இருந்தால் அப்படியே ட்ராப் பண்ணிடணும். அப்போ 19.4, ஓகேவா? ஸோ இங்கே இதை வந்து அப் டு ஃபோர் டிஜிட்டாக எழுது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இங்கே கரெக்டாக என்ன இருக்குது? ஃபைன்னு இருக்குது. அப்போ முந்தினது என்னது? ஃபைவ் தான். அப்போ முந்தினது என்னது? ஆட் நம்பரா? ஏன்னா அதுக்கு அடுத்து நான் ஜீரோ நம்பர்ஸ் எதுவும் வரல. ஸோ அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன்னா 101.6 ரைஸ் பண்ணிக்கணும், 10 power 6. ஸோ இது வந்து டெசிமலில் கிடையாது, ஆனால் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் த்ரீயில் எழுத சொல்லியிருக்கான், ஓகேவா? த்ரீனா இந்த மொதல் மூணு நம்பர், இது பிலோ ஃபைவ். அப்போ இதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 248 எழுதுனா வேல்யூ இருக்காது. அதெல்லாம் ட்ராப் பண்ணும்போது மற்றதெல்லாம் ஜீரோ போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இதை வந்து கரெக்டாக நிதானமாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா த்ரீ டிஜிட்டில் ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது 248 போட்டக்கூடாது. ஸோ மற்றதெல்லாம் நான் சிக்னிஃபிகண்ட்டாக மாற்றிடணும், அப்போ மற்றதுக்கெல்லாம் ஜீரோ போட்டுடணும். இப்போ இந்த நம்பரில் த்ரீ டிஜிட்டாக மாற்றி சொல்லியிருக்கான். அப்போ இந்த இதிலிருந்து நம்ம ட்ராப் பண்ணணும். இது ஃபைவ், முன்னாடி இருக்கிறது ஈவன் தான், ஆனாலும் அதுக்கு அடுத்து ஒரு நான் ஜீரோ டிஜிட் வந்ததுனால நம்ம ஒன்று ரைஸ் பண்ணிக்கணும். அப்போ 12.7. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் ஒன் வேர்ட் க்வெஸ்சன் இந்த மாதிரி அமையும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து அர்த்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போதே அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை வச்சு ஒரு முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளை சொன்னால் உனக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். இப்போ இந்த மூணு நம்பரை நான் ஆட் பண்ணுறேன், இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எத்தனை? 2. இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எத்தனை இருக்குது? 3 இருக்குது, ஓகேவா? அண்டு இதில் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தனா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டனா, லாஸ்ட் ரிசல்ட் வந்து உனக்கு எப்படி இருக்கணும்னா, ஸோ இந்த மூணு நம்பர், சாரி இது 2, இதில் வந்து 4 சிக்னிஃபிகண்ட், இதுலேயும் 4 சிக்னிஃபிகண்ட். அப்போ த ரிசல்ட் கண்டெயின் த மினிமம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் யூஸ்டு இன் த டேட்டா. அப்போ இதில் எத்தனை மினிமமாக யூஸ் பண்ணியிருக்கோம்? 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ரிசல்ட்லேயும் ரிசல்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நீ 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இவ்வளோதான்ப்பா. இன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் த ஃபைனல் ரிசல்ட் சுட் ரீடெயின் அஸ் மெனி டெசிமல் பிளேசஸ் அஸ் தேர் ஆர் இன் த நம்பர் வித் த smallest number of decimal places. அவ்வளோதான். அப்போ நம்ம மூணு நம்பரை யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் ஸ்மாலஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 2னா த ஆன்சர் இஸ் ஆல்சோ இன் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதே மாதிரி 2 நம்பரை நான் என்ன பண்ணுறேன்? சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கு, ஹியர் 3. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது ரிசல்ட் இப்படி கிடைக்கிது. அப்போ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் யூஸ்டு இன் த டேட்டா இஸ் 3. ஸோ ஆன்சர் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்டு இன்
three significant figures. Upon the 7 drop pandra. Above 5 unnadi onna setukanga. Next day, the same rule is followed.